சூரியனும் சூரிய காந்தியும். சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல. சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம், பல பேரரசெல்லாம் இருக்காரு, பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேற விஷயம். இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் பேரரசவர்கள் சந்திரவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. சூரியனும் சூரிய காந்தியும் அந்த படத்தில் வாங்க 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 முட்டாளா 10 வருஷம் ஆகிட்டு 11வது வரை உட்காருவேன். சரியா அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது இங்கே போட்டிங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க? ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைஜெக் ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டாங்க இருக்கிறது. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது. ஒருத்தே இல்லை, லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க. என்னன்னு தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியாக. அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்களை காண்டாம் முகமது பின் துக்ளக், 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவரும் கிசி பண்ணார். அது இந்த காலகட்டம் வேறு. ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லுட்டு ஒசுக்கு பணச்சில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி உதச்சி இப்போவும் ஆஸ்பத்திரிகளை எடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனையில் பேசணுமா இல்லையா? முன்னாடி குழந்தை வருகிற எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாமல் 99% சிசேரியன் வைக்கலாம், அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்குபேட்டர் வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா ஜாண்டிஸ். இது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே. எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா? யாரோ செவிலித்தாய்வரும் போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம். அந்த காலத்துல 90 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்குச்சு கழுத்தில், எத்தனை குழந்தைகளுக்கிட்டா குடல் சுத்தம் சார்? அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன்னா அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க, என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருங்க அது ஊசி, கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னன்னு 5000 கோடி 10000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமாக தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு. இப்போ வெசச்சாராயன் ஒரு பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு வெசச்சாராயத்தோட மோசமானது. அவன் 2 வருஷம் கழிச்சுச்சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான், அது தெரியாது. ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சான் சேர்த்தான் போயிட்டாப்புல இல்லையா? மதுவை ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் வந்து நீ அது என்னப்பா கல், ஆரோக்கிய பானமாக வை, பணம் பாலெல்லாம் கிடையாது கல். இப்போ ஷாம்பைன் 15,000-16,000 ரூபாய்க்குலாம் பாட்டுக்கு விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு, குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுறீங்க இல்லை, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் பேச சொன்னால் ஜாதி விழிக்கணும், எதுக்கு? சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே.
கட்சியில சமூக நீதி இல்ல, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரிச்சு நம்ம போவோம்பா. பாருங்க, 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல. நான் அங்க அங்க நிற்பேன், காசா போட்டு போ நின்ன. என்னடா இது, 4 லட்சம் பேர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வன்னியர் இடத்துல வன்னியர் நிக்க வைப்பாங்க, செட்டியார் செட்டியார் நிக்க வைப்பாங்க, நாடாள் நாடாள் நிக்க வைப்பாங்க. ஓட் பெல்ட், ஓட்டு வாங்கி அதுபடிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இவர் பேச்சாளர்லாம் கூட்டு போனேன். எனக்கு நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா, அவங்க ஜாதி பாக்குறாங்களா இல்லையில? அது எப்படின்னா 500 ரூபாய் அறாம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் அங்க பேசினேன். அடே, 500 ரூபாய் பிச்சை காசு எச்சை காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துகிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடும். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமு சரியமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கள்ள நடக்குது பாருங்க. இந்த சாராயம் சாவு, நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காவியம் இல்லை கத்தனாரு. அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 MLA ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பம் 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மது விளக்க தூக்குறாரு, கதறாரு. படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காரியம் இல்ல கதறாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போற கதறாரு. அஞ்சாறு சமூக வீணா போயிடும். நீ வந்து மது விளக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மது விளக்கு இருக்கணும். முடியாது முடியாது. அவர் ரத்தம் கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு. இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காயா வைக்கிறான், அங்க நிக்கிறான். இங்க நாடு ரசிச்சாராயத்தோட மோசமானது. ஒளி தாஸ்மாக்கு ஒளி தூக்கி போடு.